ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் இருந்து பார்க்குறவங்களுக்காண்டி முக்கியமான வீடியோங்க இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன கண்டென்ட்னே சொல்லாமல் நம்ம ஊரில் இருந்து பார்க்குறவங்க அது இதுன்ற இடா அப்படின்றீங்களா? அதாவது பொதுவாக நம்ம ஊரில் இருந்து யூகேவுக்கு இங்கே வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு கற்பனை ஒன்று இருக்கும். பெரிய பெரிய வீடுகள் இருக்கும், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கார்டன் இருக்கும், அதே மாதிரி மொட்டை மாடி இருக்கும், அங்கெல்லாம் துணியெல்லாம் காயப்படலாம் அப்படின்லாம் வந்து ஏகப்பட்ட கனவுகளோடு இருப்பீங்க. நீங்கள் லண்டனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வீடு கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஒருத்தங்க வெளியூர்லேருந்து, அதாவது வெளிநாட்டிலேருந்து இந்த ஊருக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நிறையா பேர் வந்து யூகேயில் வீடெல்லாம் எப்படி இருக்கும் பிரதர், அதாவது ஸ்டுடியோ ஃப்ளாட்டு, ஒன் பெட்ரூமு, டூ பெட்ரூமு, இதெல்லாம் எப்படி இருக்கும், என்ன வாடகையில் இருக்கும், என்னென்னலாம் அவங்க தருவாங்க, எது வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நம்ம வந்து அதில் ரெண்ட்டில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. வேர்ல்டில் நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோவை பார்த்தாலும் லண்டன் காஸ்ட் ஆஃப் லிவிங் உண்மையிலேயே ஜாஸ்தியா இல்லையா அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி யூகேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, அதாவது வந்து லண்டனுக்கு வெளியவோ இல்லை நார்த் லண்டன், சவுத் லண்டன்ல இருக்கிறவங்க, ஈஸ்ட் லண்டன்ல வீடுகளோட ரேட் என்ன, இங்கே உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மோஸ்ட்லி ஊர்ல இருந்து வர்றவங்க லண்டனுக்குள்ள செட்டில் ஆகிறாங்க அப்படின்னா ஃபிளாட்ஸ் தாங்க அவங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஹவுஸோட ரெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சில ஃபிளாட்ஸும் ஒரு சில ஹவுஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போவோம். ஒரு ஒன் பெட்ரூம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம காட்ட போறோம். ஸோ வாங்க உள்ள ஏற்கனவே வந்து இந்த வீட்டில் வந்து ஆட்கள் இருக்காங்க, இருந்தாலும் பெர்மிஷன் வாங்கிட்டு உங்களுக்காக உள்ளே போய் அவங்களோட வீட்டை காட்ட போகிறோம். ஸோ வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போவோம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஒரு சின்ன ஒரு ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஷூவெல்லாம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க இங்கே. ஸோ பொதுவாகவே வந்து ஒன் பெட்ரூம் ஃப்ளாட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம மெயினாக காட்டுறது எதுக்கு அப்படின்னா, இப்போ ஊர்லேருந்து வர்றீங்க, ஒரு கப்பலாக இருக்கிறீங்க, இல்லை ஒரே ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல டீசன்ட் சைஸ் பெட்ரூம் ஒன்று வந்துருங்க உங்களுக்கு. டபுள் காட் போட்டு பெட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்பில்ட் கபோர்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களே கபோர்டு கொடுத்துருவாங்க, ஒரு ஒன்றோ ரெண்டோ கொடுத்துருவாங்க. ஸோ அந்தந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து இருக்குது. ஸோ இது வந்து செமி ஃபர்னிஷ்டு, நான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே செமி ஃபர்னிஷ்டு. அடுத்து ஒரு நல்ல சைஸ் ஹாலு. ஸோ இங்கே மெயினாக வந்து நீங்கள் ஒன் பெட்ரூமில் உங்களுக்கு வந்து முக்கால்வாசி உங்களுக்கு அந்த ஹாலோடைய சேர்த்து கிச்சன் வந்துடுங்க. ஸோ கிச்சனில் வந்து அடுப்பு கொடுத்துருவாங்க. அடுப்புக்கு கீழே உங்களுக்கு வந்து 99% உங்களுக்கு வந்து அவன் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கபோர்டு போர்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். செமி ஃபர்னிஷ்டில் உங்களுக்கு வாஷிங் மிஷின் கொடுத்துருவாங்க, ஃப்ரிட்ஜு ஒன்று கொடுத்துருவாங்க. இங்கே வாங்கிக்க வேண்டியது வந்து கெட்டிலும் மைக்ரோவேவ் மட்டும்தான் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். கெட்டில் வந்து உங்களுக்கு 10 pound கிடைக்கும், அதாவது வந்து 1000 rupees உங்களுக்கு கெட்டில் கிடைக்கும். 30 pound நீங்கள் வந்து மைக்ரோவேவ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். மிச்சது எல்லாமே வந்து செமி ஃபர்னிஷ்டில் கொடுத்துருவாங்க. இதே இது நீங்கள் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே முக்கால்வாசி உங்களுக்கு வந்துடும். இந்த மிக்சி அதெல்லாம் வந்து நீங்கள் ஊரில் இருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, இது வந்து இப்போ ஒரு இந்தியன்ஸ் தான் இருக்காங்க இங்கே. ஸோ நம்ம ஊர் மிக்சி இங்கே பாருங்கள், ப்ளக்கு வந்து இந்த ப்ளக்கு நம்மளுக்கு வேலைக்காகாது. அதனால் ஊரில் இருந்து வாங்கிட்டு வரும்போது நம்ம ஊர் ப்ளக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்துருங்க. இதே நம்ம எஸ்டேட் ஏஜென்ட்லேருந்து ஒரு அண்ணன் ஒருத்தர் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இதில் என்னென்னலாம் நீங்கள் வந்து அந்த செமி ஃபர்னிஷ்டில் நீங்கள் என்னென்ன எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கீங்க? ஆக்சுவலாக இது வந்து பார்ட் ஃபர்னிஷ்டு ப்ராடக்ட். இதில் வந்து நம்ம டைனிங் டேபிள், சோஃபா, செட்டி இது வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். மற்றபடி ஒயிட் குட்ஸ்னு சொல்கிறது நம்ம ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே ஒயிட் குட்ஸ் வந்து நம்ம எல்லாம். ஓ, இது எல்லாமே வந்து ஒயிட் குட்ஸில் போயிடும். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், வேற என்ன வருது? மேக்ஸிமம் சில ப்ராப்பர்ட்டிஸில் வாஷர் அண்ட் இதை கொடுக்குறோம், நம்ம டிஷ் வாஷர் கொடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வாஷர் ட்ரை அந்த மாதிரி சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஒயிட் குட்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு சோஃபாவும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் டேபிள் மாதிரி, ஸோ டைனிங் டேபிள் கொடுத்துட்றாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு முக்காவாசி உங்களுக்கு வந்து ஒரு பால்கனியோட தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்லேயுமே பால்கனி இருக்குது, நல்ல பெரிய சைஸ் பால்கனி. பாருங்கள் வியூ எப்படி இருக்குது, பாருங்கள் லண்டன் வியூவை நீங்கள் பார்த்துக்கலாம். பால்கனிலாம் ஒரு மேட்ராடா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த ஊரில் பால்கனியோட நீங்கள் வந்து வீடு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசுங்க. இந்த வீட்டில் பால்கனி இருக்குது, அதனால் இதுக்கு வந்து ரேட்டு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நிறையா வீட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே கார்பெட் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கார்பெட்டோட இது என்ன அப்படின்னா, விண்டர் டயத்தில் உங்களுக்கு வந்து நல்ல வீடு வந்து நல்லாவே ஹீட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் உங்களுக்கு.
ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஹை சீலிங் வீடெல்லாம் கிடையாது, சின்ன சீலிங் தான். இதுவுமே வந்து அந்த ஹீட்டை வந்து ரிட்டைன் பண்ணுறதுக்காண்டி தான் வச்சுருக்காங்க. நான் அந்த மாதிரி தானே அண்ணா, கரெக்டாக தானே சொல்கிறேன், கரெக்டாக தான் சொல்கிறேன் அவர் அண்ணனே சொல்லிட்டாரு. சரி வாங்க, அடுத்து பாத்ரூம் ஒன்று இருக்குது, அதையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஒரு ஃப்ளாட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸுமே பார்ப்பாங்க. ஸோ ஃபயர் அலாம்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல டீசன்ட் சைஸ் பாத்ரூமும் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ ஒரு சில வீட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டப் இருக்கும், ஒரு சில வீட்டில் நீங்கள் ஸ்டாண்டிங் ஃப்ரேம் மாதிரி இருக்கும், உங்களுக்கு கிளாஸ் மாதிரி போட்டு அடைச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில ப்ளஸ் இருக்குது, மைனஸும் இருக்குது. இப்போ ஒருவேளை வந்து ஊர்லேருந்து நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவோ இல்லை வயசானவங்க யாரோ ஒருத்தவங்க இங்கே வர்றாங்க அந்த மாதிரி அப்படின்னா, இதில் ஏறி அவங்க குளிச்சுட்டு இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, இப்போ இங்கேயே விற்கிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹேண்டில்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டுட்டு அவங்க வந்து ஜாக்கிரதையாக ஏறி இறங்க வேண்டியிருக்கும். ஹாட் வாட்டருக்காக நம்ம இந்த பாய்லர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி ஹீட்டிங் எல்லாமே வர்றது நமக்கு எலக்ட்ரிசிட்டியில் தான் வரும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எலக்ட்ரிசிட்டி தான், கேஸ் இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ இந்த 1-bedroom ஃப்ளாட் அப்படின்னா இந்த சைஸில் உங்களுக்கு ஒரு குட்டி வார்ட்ரோப் ஒன்று வந்துடும். ஸோ இது வந்து இன்பில்ட்டாகவே இருக்குது. ஒரு சில வீட்டில் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருவாங்க. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி வந்து ஈஸ்ட் லண்டனில் இருக்குதுங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து வீடு தேடிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு 1-bedroom தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஜாஷ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நம்ம ஊருக்காரங்க, தமிழ்காரங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட அட்ரஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் நான் அந்த ஸ்க்ரீன்லேயும் போடுறேன், நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. இந்த 1-bedroom ரேட்டு இன்றைக்கி தேதிக்கு, அதாவது வந்து 2023 பிப்ரவரி மாதம் இன்றைக்கி தேதிக்கு 1,250 pounds இருந்து 1,350 pounds வரைக்கும் வருதுங்க. அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து பில்ஸ் வந்துடும், அது எக்ஸ்ட்ராவாக ஒரு 300 pounds வந்துடும். இல்லை எனக்கு இந்த 1-bedroom வேண்டாம், எனக்கு வந்து ஒரு 2-bedroom தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு பெட்ரூம், இப்போ நம்ம பார்த்தோம்ல இதில் ஒரு பெரிய பெட்ரூம் இருந்துச்சுல, அந்த பெட்ரூமோடு சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா பெட்ரூம் இருக்கும். ஒரு சில வீட்டில் இந்த மாதிரி ஓப்பன் டைப் கிச்சன் இல்லாமல் தனியாக ஒரு கிச்சன் இருக்கும். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஒரு 2-bedroom வேணும் அப்படின்னா அந்த ரேட்டு வந்து இன்றைக்கி தேதிக்கு 1,400 pounds இருந்து 1,600 pounds வரைக்கும் வச்சுருக்குறாங்க. பொதுவாக இந்த ஊரில் ஒரு 1BHK நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 350 ஒரு 450 square feet தாங்க இருக்கும். என்னடா இவ்வளோ சின்னதாக இருக்குமா அப்படின்னு பார்க்காதீங்க. அதே மாதிரி ஒரு 2BHK நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் போகிறீங்க, ஒரு ஃப்ளாட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 550 square feet ஒரு 750 square feet தான் இருக்கும். அது ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் உங்களுக்கு வீட்டோடே வந்துடுங்க. ஸோ உங்களோட வீட்டு நம்பர் போட்டு உங்களுக்கு வந்து கார் பார்க் கிடச்சிரும். ஒரு சில வீட்டில் கார் பார்க் கிடைக்காது, நீங்கள் இப்படி ரோட்டில் தான் நிறுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் அதெல்லாம் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கார் பார்க் வந்து நீங்கள் எங்கே நிப்பாட்டுறீங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஸோ நான் வந்து ரோட்டில் தான் நிறுத்துகிறேன் அப்படின்னா அது வந்து ஹை ரிஸ்க் மாதிரி அது இங்கே. ஸோ அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் ரேட் எல்லாமே ஏறும். ஸோ நீங்கள் வீடு வாடகைக்கு எடுக்கும் போது உங்களுக்கு கார் பார்க்கும் சேர்ந்தே வருதா என்ன ஏதுன்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில ஃப்ளாட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி கராஜஸ் வந்துடுங்க. இது வந்து எல்லா ஃப்ளாட்லேயுமே கிடைக்கும் அப்படின்றது கிடையாது, ஒரு சில ஃப்ளாட்டில் உங்களுக்கு இப்படி கராஜஸ் வந்துடும். லண்டனில் என்ன வெறும் அப்பார்ட்மெண்ட் மட்டும்தானா, வீடெல்லாம் கிடையாதா அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கலாம். வீடும் இருக்குதுங்க. இன்றைக்கி ஒரு 3-bedroom ஹவுஸ் ஒன்று நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அது வந்து அதோடய ரேட்டையும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு வேளை உங்களோட சேலரி ஜாஸ்தி இருக்குது, எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த வீட்டையும் பாருங்கள். ஸோ உங்களோட சேலரிக்கு இந்த வீடு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ஒரு 3-bedroom ஹவுஸ் கிடைக்கும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நியூபரி பார்க் கேன்சில் இதுக்கு நடுவில் இருக்கிற ஏரியாவில் தாங்க நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். இது வந்து Zone 4 ஈஸ்ட் லண்டனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஏரியா டூர் ஒன்று போட்டிருக்கோங்க. இங்கே எவ்வளோ தமிழ் கடைகள் இருக்குது, என்னென்ன கிராசரி ஷாப்ஸ் இருக்குது, எவ்வளோ இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, இதை பற்றி எல்லாமே வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள், அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, யூகேல வீடு ஒன்று வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது, நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து இந்த ஜாஷ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவர் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு. அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. ஸோ மறக்காமல் வீடு தேடுறவங்க அந்த வீடியோவையும் ஒரு தடவை பாருங்கள். வாங்க 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 வாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே வெளியில் ஒரு சின்ன ஷூ ஸ்டாண்டு வச்சுக்கிற மாதிரி, இல்லை உங்களோட கோட்டு அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு குட்டி ஏரியா கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு டபுள் கிளேஸ் டோர் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து குளிர்லாம் ரொம்ப இருக்கும் பார்த்தீங்களா, வின்டர் டயத்துலலாம் வந்து குளிர் ஏட்டிக்கு மூட்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் வீடு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வாடகை வீடு சிங்கிள் கிளேஸ்டா டபுள் கிளேஸ்டான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சிங்கிள் கிளேஸ்ன்றது ஒரே ஒரு கண்ணாடி, டபுள்ன்றது வந்து உங்களுக்கு ரெண்டு கண்ணாடி வச்சுருக்கும், குளிர் உங்களுக்கு தாங்கும்.
ஸோ வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போவோம். அப்படியே உள்ளே வந்த உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக, அதாவது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து 3 பெட்ரூம். ஸோ கீழே வந்து உங்களுக்கு ஹாலு கிச்சன் இருக்குது, அதே மாதிரி பின்னாடி கார்டன் இருக்குது, மேலே வந்து பெட்ரூம்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ் வந்து மேலே இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். உள்ளே வந்த உடனே ஒரு நல்ல டீசன்ட் சைஸ் லாஞ்ச் இருக்குதுங்க. அதே மாதிரி இதில் வந்து இந்த வீடு வந்து இப்போ தான் ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி ரெடி பண்ணி வாடகைக்கு விடுறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் வீடு எம்டியாக இருக்குது. என்னடா வெறும் வீட்டை காட்டுறியே அப்படின்னு நினைக்காதீங்க, இந்த வீடு வந்து அன்ஃபர்னிஷ்டு வீடுங்க. உள்ள நீங்கள் ஊர்லேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடு எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து வெளியில் வந்து சோஃபா வாங்குறதா இருக்கட்டும், இல்லை டைனிங் டேபிள் வாங்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து புதுசாக போய் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி அன்ஃபர்னிஷ்டு வீடாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா வாடகை கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஐட்டமும் நீங்கள் வெளியில் போய் வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டு பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இப்போ நீங்கள் இங்கே இந்த வீட்டில் ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ இருக்கிறீங்க, அடுத்து இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அந்த வீட்டில் செட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போது நேரம். இந்த மாதிரிலாம் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். உள்ளே யூகேயில் இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து ஒரு 10 வருஷமோ இல்லை ஒரு 5 வருஷமோ இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வீடை ப்ரிஃபர் பண்ணுறது அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பார்க்குற வீடு வந்து கார்பெட் வீடாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு குளிர் டயத்தில் ஹீட்டிங் அப்படியே தங்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் சின்ன பசங்கள்லாம் இருக்கிறாங்க உங்கள் வீட்டில், அந்த கார்பெட்டில் எதையாவது கொட்டிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி உடன் ஃப்ளோர் நீங்கள் போட்டு வீடு வாடகைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா குளிர் கொஞ்சம் ஜாஸ்தியே நிற்கும். ஸோ லாஞ்சிலேருந்து அப்படியே உள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய சைஸ் டைனிங் ஏரியா இருக்குதுங்க. 8 பேர் போட்டு ஒரு டேபிள் போட்டு நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவிலேருந்து அப்படியே உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல சைஸ் கிச்சனுங்க. ஸோ இந்த வீட்டில் அடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்னர் கொடுத்துருக்காங்க. ஒரு சில வீட்டிலலாம் வந்து எப்படின்னா எலக்ட்ரிக் பர்னர் இருக்கும். ஊர்லேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் நீங்கள் வந்து யூஸ் ஆகிற மாதிரி வந்து பாத்திரங்கள் வாங்குறது பெட்ரு. ஏன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு ஃப்ளாட்டான பேஸ் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களால் அந்த பாத்திரம்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. கேஸ் பர்னர் கொடுத்துட்றாங்க, அதுலேயே பாருங்கள் கீழே 99% உங்களுக்கு கீழே அவனோடையே வந்துடுங்க இந்த இது பர்னரு. இது வந்து அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் அப்படின்றனால இன்னும் வந்து முழுசாக எதுவுமே இல்லை இங்கே. ஸோ இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வந்துடும், அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு டிஷ் வாஷர் வந்துடும். ஸோ ரெண்டு கேப் விட்டுருக்குறாங்க. மிக்சி கிரைண்டரு அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ரவுண்ட் பின், நம்ம ஊர் பின் இருக்கும். ஸோ அடாப்டர் மறந்துடாமல் வாங்கிக்கோங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சிங்கில் வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் ரெண்டுமே வந்துடும். அதே மாதிரி ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், இது வந்து பாய்லர். ஸோ இதில் தான் வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கிறது எல்லாமே இதில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஹீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை தண்ணி சூடு ஜாஸ்தியாக்குறது கம்மியாக்குறது, ஹீட்டிங் கம்மியாக்குறது, இது எல்லாத்தையுமே வந்து இது தான் வந்து மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ இது பேர் வந்து பாய்லர். இது பேர் நம்ம ஊர்லலாம் வந்து பாத்ரூமில் மட்டும்தான் அந்த கீசர் வச்சுருப்போம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும். ஒரு குட்டி ஸ்டோர் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஷூ ரேக் மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி உங்கள் கோட்டு அதெல்லாமே வந்து நீங்கள் தொங்க விடுறதுக்கு. ஸோ ஒரு நல்ல டீசன்ட் சைஸு ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று. இது எல்லா வீட்லேயும் இருக்குமா அப்படின்னா எல்லா வீட்லேயும் இருக்காது. மாடியில் பெட்ரூம் இருக்குதுங்க. ஸோ பெட்ரூமும் பாத்ரூமும் மாடியில் வச்சுருக்குறாங்க. ஸோ ஸ்டேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உட்டு பொருளை பாருங்கள், ஃபுல்லாகவே கார்பெட் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. உள்ளே வந்த உடனே நல்ல பெரிய சைஸ் பாத்ரூம்ங்க. ஸோ பாத்ரூம் பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய சைஸ் பாத் டப்பு ஒன்று, அதுலேயே வந்து உங்களுக்கு ஷவர் எல்லாமே வந்துடும். இந்த வீட்டில் 3 பெட்ரூமுங்க. ஸோ 2 பெரிய பெட்ரூமும் 1 குட்டி பெட்ரூமும் இருக்குதுங்க. பெட்ரூம் சைஸு ரெண்டுமே வந்து பெரிய சைஸு. உள்ளே வந்து பில்டின் கபோர்டோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பில்டின் கபோர்டு வந்து எல்லார் வீட்லேயும் கிடைக்குமா, நாங்கள் பார்க்குற வீட்டிலலாம் கிடைக்குமா அப்படின்னா அது கிடையாது. இது ஹவுஸ் அப்படின்றனால, அதுவும் இல்லாமல் 3 பெட்ரூம் ஹவுஸ் அப்படின்றனால இவங்க இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சில வீட்லலாம் வந்து ஒரு கபோர்டு தான் இருக்கும். ஒரு 2 பெட்ரூம் ஃப்ளாட்டோ இல்லை நீங்கள் ஸ்டுடியோ ஃப்ளாட்லேயோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சைஸ் கபோர்டு தான் இருக்கும். இது கொஞ்சம் நல்ல பெரிய வீடுன்றனால உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. வாங்க அப்படியே பக்கத்து ரூமையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. பெரிய சைஸ் ரூமுங்க வருங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு பில்டன் கபோர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து ஒரு சின்ன ரூம், ஸ்டடி ரூமாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் பசங்களுக்கு
ஒரு குட்டி ரூம் ஒன்று. ஸோ இதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ், எவ்வளோ நேரம் ஆகும், எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் அதை பற்றி. ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வீடு பார்க்கும் போது முக்கியமாக இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, பக்கத்தில் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது, ட்ரெயின் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்றதை இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா வின்டர் டயத்தில் குளிர் செமையாக இருக்கும், சின்ன பசங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் போட்டு விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க யூகே வராங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் தமிழ் ப்ரோ.